சாத்தான் குளம் அப்படிங்கிற பேர் வந்து இன்னைக்கு சமூக தளம் முழுவதும் நிறைஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் தாயும் மனைவியும் இங்க வந்து எழுப்புகிற ஓலத்தை உங்கள் காதுகள் கேட்கிறதா, அரசினுடைய கவனம் ஈர்த்திருக்கிறதான்னு தெரியல. சம்பந்தப்பட்ட காவல்துறை, அந்த ஊரினுடைய காவல்துறை உயரதிகாரி மட்டும்தான் பேசுவாரு. அரசு ஊழியர்களின் தளத்திலிருந்து இந்த அயோக்கித்தனம் நடந்திருக்கிறது, இந்த குற்றம் நடந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட அரசு, இதற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசின் தலைமை, நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று வந்து களத்தில் வந்து நின்று பேசியிருக்கிறாங்களா அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் நமக்கு தெரியல. இது போல எந்த குற்றங்கள் நடக்கும் போதும் வழக்கமா நாட்டுல நடக்கிறது தானே என்பதை போல கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது, அதுவும் கொரோனா விசாரணைக்காக, கொரோனா காலகட்டத்தின் விதிமுறைகளை மீறினார்கள் என்ற விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த குற்றம் எத்தனை பெரியது. இந்த தம்பி வந்து MSW படிச்சுட்டு, சோசியல் ஒர்க் படிச்சுட்டு, சமூகத்திற்கான படிப்பை படித்து விட்டு எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பார், எவ்வளவு வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க, என்ன மாதிரியான செயல் திட்டங்களை வச்சிருந்திருப்பாங்க. விரைவில் திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் கேட்கிற போது மனம் பதறுகிறது. அந்த வீட்டில் இருக்கிற தாய், அந்த பெண் என்ன மனநிலையில் இப்ப இருப்பான்ற அந்த சோகத்துக்கு உங்களால ஏதாவது ஒன்னு இழப்பீடு செய்ய முடியுமா? அந்த குடும்பத்திற்கான இழப்பீடை உடனடியாக அரசு அறிவித்து செய்யுமா அப்படின்னா, அதையும் நாம் பிச்சைதான் எடுக்கணும். மறுபடியும் அதற்காக பிச்சை எடுத்து இவர்களிடமிருந்து எதையாவது பெற்று இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருமே அப்படின்னு பிச்சைதான் எடுக்க வேண்டியிருக்கு. அரசே தார்மீக பொறுப்பேற்று வந்து உங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், இப்போதைக்கு இந்த சிறு தொகையை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குன்னு அரசு வந்து ஒருபோதும் செய்யாது. அதை நம்ம கேட்டு போராடி பிச்சை எடுத்துதான் பெற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு வருது. ஒரு இணையத்துல ஒரு தோழர் பதிவிட்டிருக்கிறாரு, சம்பந்தப்பட்ட காவல்துறை அந்த அதிகாரிகள், இந்த அயோக்கத்தனத்தை செய்தவர்களுடைய அதிகாரிகள், இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் மனுநீதி சோழனின் வரலாற்றில் இருந்து அவர்கள் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து படிச்சுதான் வந்திருப்பாங்க. இந்த அறத்தை தெரியாம இருந்திருக்க மாட்டாங்க. நிச்சயம் அவர்கள் அவங்களோட அந்த கணவர்களை வந்து விவாகரத்து செய்யுங்க, விவாகரத்து செஞ்சுட்டு முதல் போர்க்குரல் உங்களுடைய குரலாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புறநானூற்று தாயினுடைய செய்தியை போர்க்களத்துக்கு மகனை அனுப்பிட்டு அவன் முதுகுல வந்து இரத்த காயம் விட்டுருந்தான் அப்படின்னா அவனுக்கு பால் கொடுத்த என் முளையை அறுத்தெறிவேன்னு சொல்லி சபதமேச்சால்ல அந்த தாயினுடைய செய்திகளை குறிப்பிட்டு அந்த தோழர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இது நடக்குமா அப்படிங்கறது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்துதான் பாக்கணும். இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆதங்கம், அந்த தாயினுடைய ஆதங்கம், அந்த வீட்டில் இருந்த அந்த மனைவியினுடைய ஆதங்கம், இந்த ஓலம் வந்து அரசின் காதுகளுக்கு கேட்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா கட்டாயம் குரல் எழுப்பணும். எங்கேயாவது வெளியே பிரச்சனைனா காவல்துறை அதிகாரிகள்ட்ட வந்து நம்ம வந்து சொல்லுறோம், கேஸ் போடுறோம், ஃபைல் பண்றோம், அதுக்கான சட்ட போராட்டத்தை, நீதி போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அவர்களே இதை செய்கிறார்கள் அப்படின்னா காவல்துறையே இதை கையில் எடுத்து விசாரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு நம்பகத்தன்மை இல்ல. அந்த துறை சாராத உயரதிகாரிகளை நியமித்து இதற்கான விசாரணையை முடிக்கிவிட்டு உடனடியாக தண்டனை பெறணும். பணியிடை மாற்றம்ங்கிறதோ சஸ்பென்ஷன்ங்கிறதோ இங்கே தண்டனை கிடையாது. அவர்களுடைய பணியை ரத்து செய்துவிட்டு விசாரணையை முடிக்கிவிட்டு அவர்களுக்குரிய சரியான உயர்ந்த தண்டனையை, அதிகபட்ச தண்டனையை கட்டாயம் பெற்றுக் கொடுத்தாக வேண்டும். ஒருவேளை அவர்கள் நிரபராதிகள் அப்படின்னு வந்து விசாரணையில் நிறுவனம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவர்களுக்கு பணியை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். நடந்திருப்பது சாமானியமான குற்றம் அல்ல. அங்க நிரபதிக்கு எதிராக அங்க நடந்த அந்த போராட்டத்தை போல, அமெரிக்காவில் நடந்த ஒரு போராட்டத்தை போலதான், அங்க காவல்துறையினுடைய அக்கிரமத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தை போலதான், இங்கேயும் வலிமையாக குரல் கொடுக்க வேண்டிய போராட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த ரெண்டு மரணங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. இதற்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் இதற்கான போர்க்குரல்கள் வரணும். இந்த லாக்டவுன் சமயம் தான், அதுக்காக எல்லாரும் ஊமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே மூன்று வேளை உணவு எடுத்துக் கொள்கிறோம் தான். இது போல அநீதிகள் நடக்கும்போது வீட்டிலிருந்தே உங்களுடைய போர்க்குரலை கொடுங்க. வீட்டிலிருந்தே ஒவ்வொருத்தரும் இதற்கான பதிவு செய்யுங்க. அப்படி எங்களால் பண்ண முடியாது, இதற்கான தண்டனையை விசாரணையை வேகமாக முடிக்கிவிட முடியாது, நிறைய அரசியல் பிரச்சனை இருக்கு, சாதி பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருந்தா மக்கள் சொல்ற மாதிரி குற்றவாளிகளை மக்களிடத்திலேயே ஒப்படைத்து விடுங்கள், மக்கள் நீதி வழங்கிக் கொள்வார்கள். புரட்சி ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.